பாரத தேசத்தின் தனித்தன்மை. அது சரி, பாரத தேசத்தை விட்டு தெய்வ பிம்பங்கள் போகப்படாது என்று பிள்ளையார் ஏன் நினைத்தார்? அது சரிதானா, நியாயம்தானா என்றால், ஒரு மரத்துக்கு ஜலம் விடுவதென்றால் கிளையிலா விடுவார்கள், பூ காய் மேலா விடுவார்கள், வேரிலே தானே விடுவார்கள். வேரிலே விட்டால் கிளை இலை பூ காய் எல்லாவற்றுக்கும் ஜலம் போய்விடுகிறதோ இல்லையோ? அப்படித்தான் தெய்வ சம்பந்தமான விஷயங்களுக்கெல்லாம் லோகம் என்கிற இந்த பெரிய விருட்சத்திற்கு இந்த பாரத தேசமே வேறாக இருக்கிறது. இலை மேல் பூ காய் மேலும் கொஞ்சம் ஜலம் தெளித்தால் அதுகளும் அதனால் கொஞ்சம் பளிச்சென்று ஆனாலும் பச்சென்று ஆனாலும் வேரில் விட்டால்தான் அந்த இலை பூ முதலானதும் உள்ளே சத்து பெறுகிறது. அந்த மாதிரி வெளி தேசங்களில் செய்யும் பூஜாதிகளாலும் அந்த தேசங்களுக்கு கொஞ்சம் நன்மை உண்டாகுமானாலும் இந்த பாரத தேசத்தில் செய்கிறதால் தான் அந்த தேசங்களுக்கும் உள்ளூர புஷ்டியான பலன் கிடைக்கும். லோக சிருஷ்டியில் பகவான் ஒவ்வொரு தேசத்தில் தான் நல்ல கிளைமேட், ஒவ்வொன்றில் தான் நல்ல பயிர் பச்சை, ஒவ்வொன்றில் தான் வைரம் தங்கம் இன்னும் விலை உயர்ந்த தாது பண்டங்கள் என்று வைத்திருக்கிறானோ இல்லையோ? சில தேசங்களை ஒரே குளிர் என்றும் இன்னும் சிலதை ஒரே கொளுத்தல் என்றும் வைத்திருக்கிறான். நிலவளம், நீர்வளம், தாது வளம் இல்லாமல் அநேக தேசங்களை வைத்திருக்கிறான். வளமுள்ள தேசங்கள் வளம் இல்லாத தேசங்களுக்கு ஏற்றுமதி பண்ணி உதவும்படி வைத்திருக்கிறான். அப்படி தெய்வ சம்பந்தமான விஷயங்களுக்கு இந்த பாரத தேசம்தான் ஒரு பவர் ஹவுஸ். ஊர் பூராவுக்கும் லைட் கொடுக்கிற மாதிரி ஒரு லோகம் பூராவுக்கும் தெய்வீகத்தை சப்ளை செய்ய வேண்டும் என்று வைத்திருக்கிறான். மனுஷ தேகத்தில் ஹிருதயம் என்று முக்கியமான அங்கமாக ஒன்றை வைத்து அதுதான் தேகம் பூராவுக்கும் இரத்தத்தை சப்ளை செய்து ரட்சிக்கும்படியாக அவன் வைத்திருக்கிற மாதிரியே இந்த விஸ்வ விராட் ஸ்வரூபத்தில் சகல தேசங்களுக்கும் தெய்வ சம்பந்தமான, தர்ம சம்பந்தமான, ஆத்ம சம்பந்தமான ஜீவ சக்தியை சப்ளை செய்து ரட்சிக்கிற ஹிருதயமாக நம்முடைய தேசத்தை வைத்திருக்கிறான். இப்படி சொன்னதால் மற்ற தேசங்களிலே உபாசனையே நடக்க வேண்டாம் என்று சொன்னதாக ஆகாது. தனித்தனியாக ஒவ்வொரு அங்கத்தையும் ரட்சிப்பதற்காக அந்தந்த அங்கங்கள் மேலேயே மருந்து போட்டு கொள்ளவும் செய்கிறோம் அல்லவா? ஒரு செடி மரம் என்று எடுத்துக்கொண்டாலும் வேரில் தான் ஜலம் விடுகிறோம் என்றாலும் பூச்சி போட்டு அரிக்காமல் இருப்பதற்காக இலை காய் முதலானவற்றின் மேலேயும் மருந்து தெளிக்கிறோம் அல்லவா? அந்த மாதிரி அந்தந்த தேசத்திலும் தெய்வானுகிரக சக்திக்கு ஹானி ஏற்படாமல் இருப்பதற்கு அங்கங்கேயும் வழிபாடு உபாசனை நடக்க வேண்டியதுதான். இருந்தாலும் எந்த அங்கத்திற்கு ஹானி வந்தாலும் ஹிருதயம் பழுதாகாமல் அதற்கு இரத்த சப்ளை செய்தால்தான் வியாதி நிவாரணமாகிற மாதிரி நம்முடைய நாட்டில் விதிவத்தாக வழிபாடுகள் நடந்தால்தான் நமக்கு மாத்திரம் இல்லாமல் சர்வ தேசங்களுக்கும் க்ஷேமம் உண்டாக முடியும்.